இளைஞர் அணி தலைவர் மந்திரி ஆகுறாரு. ஒரு கட்சியில் இளைஞர் அணி தலைவர் மினிஸ்டர்ல வரமாட்டாரா? ஏதோ சாதாரண விஷயம் தானே. தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற, கலைஞருக்கு ஸ்டைல் வேற, ஸ்டாலினுக்கு ஸ்டைல் வேற. நான் கலைஞரோட ஸ்டாலின் தேர்தல் வெற்றியில மிஞ்சிட்டாரு. இன்னைக்கு ஸ்டாலினோட ஒட்டுமொத்த கட்சியா இருக்குது, சிங்கிள் பர்சன் பார்ட்டியா இருக்குது, ஸ்டாலின் வச்சதுதான் வரங்கிற லெவல்ல இருக்குது. அன்னைக்குள்ள திமுகவின் தன்மை இன்னைக்குள்ள திமுகவின் தன்மை என்டையர்லி டிஃபரண்ட். கிராஜுவலா ஸ்டாலின் எதிர்ப்பாளர்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அது ராஜேந்திரா இருந்தாலும் சரி, இவர் அண்ணன் வைகோவா இருந்தாலும் சரி, சகோதரர் மு க அழகிரியா இருந்தாலும் சரி, எல்லாருமே போயிட்டாங்க. ஸ்டாலின் அந்த கட்சியை கைப்பற்றும் போது ஸ்டாலினுக்கு எதிராக, ஸ்டாலின் நடவடிக்கைக்கு எதிராக, ஸ்டாலின் முடிவுக்கு எதிராக, ஸ்டாலின் தீர்ப்புக்கு எதிராக யார் இருக்கா? அதிமுக 36-37% ஓட்டு, அதிமுக 33% ஓட்டும் போது திமுக வெர்சஸ் அதிமுக இருந்தது. அதுவும் எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ உதயநிதிக்கு மினிஸ்டர் கொடுக்கிறது என்ன ஸ்டேட்டஸ்? உதயநிதியால மிகப்பெரிய பிளஸ் வந்துட்டுன்னு நான் சொல்ல போறதில்ல, உதயநிதியால மைனஸ் வந்துட்டுன்னு சொல்ல போறதில்ல. சீஃப் மினிஸ்டருக்கு மகன், அவர் சொல்றக்கூடிய அளவுக்கு பதவியை, மேலாண் பதவி வர்றதுக்கோ, முக்கியத்துவம் பெறுவதுக்கோ, பதவியை காப்பாத்துறதுக்கோ அவர் தேவைன்னு சொல்லும் போது அந்த கட்சியில் இருக்கிறவங்க அவரை புகழ்றாங்க. ஏற்கனவே புகழ்ந்தாங்க, மந்திரி ஆனால் இன்னும் புகழ தான் செய்வாங்க. அந்த கட்சியில யாரும் அப்படி நினைக்கல, உதயநிதியை பிடிச்சி ஒரு பொசிஷனுக்கு வந்தா போதும் தான் நினைக்கிறாங்க. வணக்கம், இது தி டிபேட், நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தினேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தினேஷ். அமைச்சரவையில் உதயநிதி அஃபிஷியலாக நாளை காலை 9:30 இடம்பெற போகிறாரு, புதிய பொறுப்புகள் தேடி வந்திருக்கு அவருக்கு. எப்படி சார் இருக்கும் இது அரசியலில்? இதில் என்ன தினேஷ் ஆச்சரியம் இருக்குது, ஒரு கட்சிக்கு இளைஞர் அணி தலைவர் பாராளுமன்ற தேர்தலில் கட்சிக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, கட்சி தேர்தல்கள்லையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, கட்சி கொள்கைப்படி சிஏஏ வந்து நாங்கள் தடுத்துருவோங்கிறாரு. அது தடுக்க முடியாது இவரால், ஆல் இண்டியா வேறு, தமிழ்நாடு வேறு, நீட்டை தடுத்துருவோங்கிறாரு, கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, கட்சிக்கு வாக்கு வங்கி உயர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, கட்சி தொண்டர்களை கொஞ்சம் ஊக்குவிச்சு அவங்க வைப்ரண்ட்டாக ஒர்க் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இளைஞர் அணி தலைவர் மந்திரி ஆகிறாரு. ஒரு கட்சியில் இளைஞர் அணி தலைவர் மினிஸ்டரில் வரமாட்டாரா? ஏதோ சாதாரண விஷயம் தானே தினேஷ். வரவேற்கணும், வரவேற்கணும். அதில் என்ன இருக்கு நமக்கு? வரதையோ இல்லை வந்து உடனடியாக ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கறதையோ யாரும் விமர்சிக்கல. இது எவ்வளோ சீக்கிரமாக நடக்குது? இப்போ ஸ்டாலினுக்கு கலைஞர் அவர்கள் அமைச்சருங்கிற பொறுப்பை கொடுக்க எத்தனை வருஷங்கள் ஆனிச்சு, உதயநிதிக்கு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சருங்கிற பொறுப்பை கொடுக்கறது எவ்வளோ நாட்களுக்குள்ளே நடந்திருக்குங்கிறத பார்க்க வேண்டியிருக்குல்ல. தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற, கலைஞருக்கு ஸ்டைல் வேற, ஸ்டாலினுக்கு ஸ்டைல் வேற. நான் கலைஞரோட ஸ்டாலின் தேர்தல் வெற்றியில் மிஞ்சிட்டாரு, இதெல்லாம் பல முறை சொல்லியிருக்கிறேன். அன்னைக்கு கலைஞர் கைக்குள்ள இந்த அளவுக்கு கட்சி கண்ட்ரோலில் இல்லை. அன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த நான் நேரடியாகவே அரசியல் அவதானிப்பில் நான் நேரடியாகவே பார்த்த விஷயம், கலைஞர் கருணாநிதி வந்து எம்ஜிஆரை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்புகளை பார்த்துட்ருக்கிறாரு. தஞ்சாவூரில் வந்து சிங்கார வடிவேல் ஜெயிக்கிறாரு, அப்போ கலைஞர் கொடுத்த அறிக்கை எம்ஜிஆர் வாலண்டியராக போய் சரண்டர் ஆகி சிங்கார வடிவேலை சப்போர்ட் பண்ணிட்டார். அப்போ கலைஞர் சொல்கிறது முத கட்சியும் மூணாவது கட்சியும் சேர்ந்தால் ரெண்டாவது கட்சி என்ன செய்ய முடியும்னாரு. மதுரை கார்பரேஷன் எலெக்ஷன் ஓட்டு கணக்கை கூட்டி பார்த்தாரு, திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தால் அண்ணா திமுக தோக்கடிக்கலாம், எம்ஜிஆருக்கு ஒன்று 50% ஓட்டு இல்லை, 30% ஓட்டு எடுத்தான் அவர் ஜெயித்திருக்காருங்க. அந்த புள்ளியிலேருந்து கலைஞர் வந்து மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் எம்ஜிஆரை தோக்கடிக்கக்குள்ள அந்த ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸில் கலைஞர் நகர்றாரு. அப்போ எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்ட ஆட்களை வச்சு திமுகவில் இருந்து துணை பொதுச்செயலாளர் இருந்த ஆசை தம்பி சொல்கிறாரு, தலைவர் கலைஞருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு, எஸ் இந்த வேர்ட் தான் அவர் சொன்னார். இன்றைக்கி வரலாற்றில் உள்ள வார்த்தை தான், நம்ம கூட்டி கழிச்ச எதுவுமே இல்லை. சாத்தூர் பாலகிருஷ்ணனையும் சிட்டிப்பாமியும் கலைஞர் மறந்துட்டாருன்னு திமுக துணை பொதுச்செயலாளர் கலைஞருக்கு எதிராக, கலைஞருக்கு பொலிட்டிக்கல் மூவ்,
ப்ரூடன் மூவ், ப்ராக்டிக்கல் மூவ். நான் ப்ராக்டிக்கல் மூவை, மெட்டீரியல் மூவை, எண்டி ஜஸ்டிஃபைஸ் மூவ்ஸுங்கிறத ஆதரிக்கக்கூடியவன் நானும். எண்டி ஜஸ்டிஃபைஸ் மூவ்ஸ்னு தான் பொலிட்டிக்கல் மூவ்ஸை எனக்கு தொடர்புடையவங்களுக்கு செய்திருக்கிறேன், செய்கிறேன், செய்வேன். அது வேறு விஷயம். அப்போ கலைஞர் வந்து எண்டு ஜஸ்டிஃபைஸ் மூவ்ஸ்னு அந்த முடிவு எடுக்கும்போது ஐடியாலஜிக்கலாக நின்று ஆசை தம்பி வந்து சாத்தூர் பாலகிருஷ்ணனையும் சிட்டிபாவையும் கலைஞர் மறந்துட்டாருன்னு அறிக்கை விட்டார். வரலாற்று நிகழ்வு தான். ஒருத்தன் வந்து திமுகவில் தில்லான்னு கலைஞரே கேள்வி கேட்டதும் வரலாறு. அதுக்கு பிறகு வீரபாண்டிய ஆறுமுகம், கோசிமணி போன்றவர்கள், மதுராந்தகம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன் போன்றவங்கள்லாம் நாங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படியோ எங்கள் மாவட்டத்தில் நாங்கள் திமுகவில் நாங்கள் தான். இப்படி புரிஞ்சுக்கலாமா? கலைஞருடைய திமுகவில் ஒரு ஜனநாயகம் இருந்தது, இப்போ அது கிடையாது. அப்படி நீங்கள் இன்டர்பிரட் பண்ணுறது உங்கள் உரிமை. நான் என்ன பார்க்குறோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு விதமாக பொலிட்டிக்ஸ் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்குது. எம்ஜிஆருக்கு அதிமுகவில் எம்ஜிஆர் கட்சி எலெக்ஷன் நடத்தினார். மதுசூதன வர்சஸ் ஜேபிஆர் பெரிய ஒரு ஃபைட் இங்கே இருந்தது. கர்சா பாண்டே அண்ணா வர்சஸ் பாலை நாராயணன் மிகப்பெரிய ஃபைட் இருந்தது. கே கே சார் அண்ணா வர்சஸ் தாமரிக்கணி, அவர் அண்ணன் தான் நமக்கு, அது நிஜமான அண்ணன் கூட எடுத்துக்கலாம். ஸோ அங்கே ஒரு ஃபைட் இருந்தது. இவர் செங்கோட்டையன் வர்சஸ் முத்துச்சாமி ஒரு ஃபைட் இருந்தது. இதெல்லாம் யாரோட அதிமுக? மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு அதிமுக, ஜெயலலிதாவுக்கு அதிமுக வரும்போது தெள்ள தெளிவாக ஜெயலலிதா வச்சது தான் வகை. 10 மாவட்ட செயலாளர் நெல்லை மாவட்டத்துக்கு போட்டிருப்பாங்க, விருதுநகர் மாவட்டத்துக்கு 20 பேர் போட்டிருப்பாங்க. ராதாகிருஷ்ணன் பாங்க, இவர் தாமரைக்கனிம்பாங்க, இன்னும் நிறைய பேர் பேரே நமக்கு ஞாபகம் வரமாட்டேங்கு. மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, பந்தாக விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ எம்ஜிஆர் காலகட்டத்தில் கலைஞருக்கும் பவர்ஃபுல் ஆட்கள், சுயமரியாதை ஒரு பேக்கிங் உள்ள ஆட்கள் வந்து மாவட்ட செயலாளராக தேவை. ஜெயலலிதா காலத்தில் பொம்மைகளாக வச்சு மாவட்ட செயலாளர் விளையாடும் போது அந்த காலகட்டத்தில் கலைஞருக்கும் அந்த மாதிரி அதிமுக அளவு இல்லைனாலும் ஓரளவு அந்த அளவுக்குள்ள தன்மையை திமுகவிலையும் உருவாகுது. இல்லை, இப்போ உதயநிதிங்கிற விஷயத்துக்கு வரும்போது உதயநிதிக்கு இப்படி ஒரு போஸ்டிங் கொடுக்கறத எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா? வெளிப்படையாக யாரும் எல்லா யாருமே எதிர்க்கல, எல்லாருமே பாராட்டுறாங்க. அதான் தினேஷ், அந்த கலைஞர் நீங்கள் நான் ஆசை தம்பி கேள்வி கேட்டார், வீரபாண்டி யாருமே கேள்வி கேட்டாருங்கிற கலைஞர் அடுத்த கட்டம் யாருமே கேள்வி கேட்க இல்லைங்கிற பொசிஷனில் வராரு. அப்போ யாருமே கேள்வி கேட்க இல்லைங்கிற ஒரு கட்சியில், அதுவும் முக ஸ்டாலினை மையமாக வச்சு ராஜேந்தர் ஃபைட் பண்ணார். அப்போ வந்து எங்களை வழிகாட்டு நிலைய தலைவரே வருக வருகன்னு இவர் நம்ம ஐயா எல் கணேசனே தஞ்சாவூருக்காரர் சொன்னார். 8 குதிரைகள் பூட்டிய சேரட் வண்டியில் எங்கள் இளவரசரை அழைத்து வருவோம், வாரிச அரசியல் என்று சொல்வதற்கு இந்தியாவில் எவனுக்கடா அதிக அருகதை இருக்குதுன்னு யார் கேட்டார்? அண்ணன் வைகோ கேட்டார். அதே அண்ணன் வைகோ வந்து அஜித் மாத்தியா தோள்லையும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தோள்லையும் கைப்போட்டதும் திமுகவில் அத்தனை தொண்டர்களும் இளைஞர்களும் மிகப்பெரிய ஹீரோவாட்டி உயிரை பணையை வச்சு ஈழம் சென்று வந்துட்டாருன்னு வைகோ பின்னாடி திரண்டாங்க. அப்போ வைகோ வர்சஸ் ஸ்டாலின் வரும்போது கலைஞரே வந்து அதை வைகோ வர்சஸ் கலைஞர்னு வைகோக்கிட்ட போரிட்டு வைகோவை ஒரு 6%க்குள்ளே கலைஞர் நிறுத்திடுறாரு. அதற்கு பிறகு ஸ்டாலின் வர்சஸ் அழகிரி வருது. அது அழகிரியோட ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரில் அது அழகிரி வந்து கலைஞர் வர்சஸ் அழகிரின்னு கொண்டு போய் அவர் அடி வாங்கிடுறாரு. இவ்வளவு பேரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வீழ்ந்த பிறகு இன்னும் சொல்ல போனால் சிம்பிளாக ஒரு சில சின்ன சின்ன மீன்களையும் ஸ்டாலின் சந்தித்தார். சரத்குமார் போன்றவங்களெல்லாம் வீரபாண்டிய ஆறுமுகமும் கோசிமணியும் சரத்குமாரை வச்சு கூட ஒரு பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணலான்னு சங்கராச்சாரியாரை ஏன் பார்த்தாருன்னு குத்தாலம் கல்யாணம் ஸ்டாலினோட தீவிர ஆதரவாளர் ஏன் பார்த்தீங்கன்னு கோசிமணி பவர்ஃபுல்லாக இருந்தார். கோசிமணிக்கு எதிராக குத்தாலம் கல்யாணம் பேசும்போது சரத்குமார் அசால்ட்டாக சொன்னார், என் ஃப்ரெண்டு சங்கராச்சாரியார் பார்த்தங்கன்னு சொன்னார். இந்த இது எதிர்பார்த்துருக்க முடியாது. கலைஞரே இப்படி ஒரு பதில எதிர்பார்த்துருக்க முடியாது. சரத்குமார் மீது பல மாறுபட்ட விமர்சனம் உண்டுனாலும் கூட இந்த மாதிரி அவர் தன்னை நிரூபித்த இடங்களே நம்ம மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வந்து வீரபாண்டிய ஆறுமுகமும் கோசிமணியும் சரத்குமாருக்கு ஒரு ஆதரவு களத்தை நீட்டும் போது கலைஞர் வந்து அவர் சொல்லிட்டாரு. உதயநிதிக்கு மினிஸ்டருங்கிறது இதை முடிச்சிடறேன். அப்படியெல்லாம் இருந்த திமுக இன்னைக்கு ஸ்டாலினோட ஒட்டுமொத்த கட்சியா இருக்குது, சிங்கிள் பர்சன் பார்ட்டியா இருக்குது, ஸ்டாலின் வச்சதுதான் வகைங்கிற லெவல்ல இருக்குது. அன்னைக்குள்ள திமுகவின் தன்மை இன்னைக்குள்ள திமுகவின் தன்மை என்டையர்லி டிஃபரண்ட். கிராஜுவலா ஸ்டாலின் எதிர்ப்பாளர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க. அது ராஜேந்திரா இருந்தாலும் சரி, இவர் அண்ணன் வைகோவா இருந்தாலும் சரி, சகோதரர் மூக்க அழகிரியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே போயிட்டாங்க. அப்போ ஸ்டாலினை மையமாக வந்த எதிர்ப்பே அங்கே வந்து முடிஞ்சு போன பிறகு ஸ்டாலின் அந்த கட்சியை கைப்பற்றும் போது ஸ்டாலினுக்கு எதிராக, ஸ்டாலின் நடவடிக்கைக்கு எதிராக, ஸ்டாலின் முடிவுக்கு எதிராக, ஸ்டாலின் தீர்ப்புக்கு எதிராக யார் இருக்கா? இல்லை, இப்போ ஸ்டாலின் தீர்ப்புக்கு எதிராக யாருமே இல்லைன்னு புரிஞ்சுக்கணுமா, யாரும் பேச மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா? யாரும் இல்லைன்னு தான் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த பரிணாம வளர்ச்சி அப்படி தான் போயிட்டு இருக்குது. ஒரு அரசியல் இயக்கத்தில் இப்போ உள்ளுக்குள்ளேருந்து யாரும் வளர்ந்து வந்து பேசினதான் உண்டே தவிர அப்படி பேசக்கூடிய ஒரு இஷ்யூவும் இது இல்லை. இது ஒரு மந்திரி சபையில் சேர்க்குறாங்க இளைஞர் அணி தலைவராக இருந்தவர், இதை எப்படி அப்போஸ் பண்ண முடியும் ஒருத்தர்?
உதயநிதிக்கு இப்ப மினிஸ்டர் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இப்ப வந்து ஸ்டாலினுக்கு எதிராக யாருமே இல்லை, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல ஸ்டாலின் வந்து பெரிய பொசிஷன்ல இருக்காருங்க, நம்ம தொடர்ந்து பறைசாட்டிட்டு இருக்கோம், அதுக்கு தரவுகளை கொடுக்குறோம். கலைஞர் 71 பிறகு பெறாத எம்பிக்களை பெற்றுட்டாருன்னு சொல்றோம், 2006 கலைஞர் தனி மெஜாரிட்டி பெறல ஸ்டாலின் பெற்றுட்டாருன்னு சொல்றோம். ஸோ கலைஞரை விட ஸ்டாலின் தேர்தல் வெற்றியில் உயர்ந்து நிற்கிறாருன்னு சொல்றோம். ராமதாஸ் டீல் பண்றதுல அவுட்ஸ்டாண்டிங்காக போயிட்டாரு துரைமுருகன் சொல்லியும், துரைமுருகன் அண்ணனை பார்த்துக்கலாம்னே எதுக்கலாமோ அதை நான் பார்த்துக்கிடோம்னே நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் சொல்லப்போனா துரைமுருகனை பேச வச்சதே ஸ்டாலினா கூட இருக்கலாம். அந்த அரசியல் களத்துக்குள்ள வந்து பல பலதும் உள்ளுக்குள்ள இருக்கும், நம்ம வெளியே உள்ளதை மட்டும் வச்சு ஒரு விஷயங்களை பேச முடியாது. எனிவே ஸ்டாலின் வந்து நிமிர்ந்து உயர்ந்து சாதிச்சு நிற்கிறாரு. அப்போ இந்த ஸ்டாலின் இந்த இப்படி உயர்வாக நிற்கக்கூடிய காலகட்டத்தில் திமுக வர்சஸ் அண்ணா திமுக இருந்தது. திமுக 36-37% ஓட்டு, அண்ணா திமுக 33% ஓட்டுங்க போது திமுக வர்சஸ் அண்ணா திமுக இருந்தது. அதுவும் எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ திமுக வர்சஸ் அண்ணா திமுக இல்லை, ரெண்டு அண்ணா திமுக இருக்கு, கோர்ட்டில் மோதிட்டு இருக்காங்க, கட்சி அலுவலகத்துக்குள்ள பிரச்சனை வருது, சிம்பிள் மேட்டர் இன்னும் தேர்தல் ஆணையம் சொல்ல வேண்டியது இருக்குது. 4 MLA 62 MLA 62 பெருசுனாலும் கூட எம்ஜிஆர்டையும் குறைவான எம்எல்ஏ தான் இருந்தது. ஆனால் கலைஞரோட அதிக ஓட்டு 5% ஓட்டு அதிகம் எடுத்தார். ஜெயலலிதாட்டையும் குறைவான ஓட்டு தான் இருந்தது, குறைவான எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. ஆனால் ஜானகியோட அதிக ஓட்டு எடுத்தாங்க. அதனால் பன்னீர்செல்வத்துக்கிட்ட 4 MLA தான் இருக்காங்க. இருக்க அண்ணா திமுகவில் பிளவு இல்லைன்னு சொல்லிட முடியாது. பிளவு தான், இது தேர்தல் ஆணையமும் மற்றவங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ இந்த பிளவில் வந்து கள்ளர் மறவராக முடியாது, பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க. கொங்கு மண்டலத்தில் இந்த பிளவில் வந்து வெள்ளாள கவுண்டர்கள் வந்து அதிமுக வெள்ளாள கவுண்டர்கள் வந்து எடப்பாடியை சப்போர்ட் பண்ணாலும், அதிமுக நான் வெள்ளாள கவுண்டர் வந்து ஒற்றை தலைமையாக ஒரு ஜாதி ஆதிக்கத்துக்குள்ள ஒரு கட்சி போகிறத விட நாம் இங்கே பன்னீரை சப்போர்ட் பண்ணலாங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதிமுகவே ரெண்டு அதிமுகவாக இருக்குது. அது நிச்சயமா 50-50 அமைச்சராக்குனா எதிர்க்க யாரும் இல்லைன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரா? எஸ், இப்போ வந்து ஸ்டாலினுக்கு எதிராக யாருமே இல்லை. இந்த இஷ்யூவை 1000 பேர் பேசுவாங்க. ஆனால் இன்னும் நாளைக்கு தான் அவர் பொறுப்பே இருக்க போறாரு. அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி தன்னோட மீட்டிங்ல அமைச்சரான உதயநிதி அமைச்சரான தமிழ்நாட்டில் பாலாரும் தேனாரும் ஓடுமான்னு கேள்வி கேட்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் ஆல்ரெடி பதில் சொல்லிருக்காரு. பாஜக இங்க ஒரு வைப்ரண்டான அரசியலை முன்னெடுக்குதுன்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை எவ்வளவு பெருசா இதை கொண்டு போவாங்கிற ஒரு விஷயமும் பார்க்கணும். உண்மை, இந்த இஷ்யூல திமுகவுக்கு எந்த பாதிப்பும் வர போறதில்ல, பெரிய லாபம் வந்துட போறதில்ல. குடும்ப அரசியல்னு சொல்லி 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 விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல இது எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத? வெற்றியின் தோல்வியும் இதை மையமா வச்சு வரல. ஸ்டாலின் அரசியலுக்கு வரும்போதே இந்த குற்றச்சாட்டு இருந்தது. அது வந்து கலைஞர் வந்து 89 ஜெயித்தாரு, 96 ஜெயித்தாரு, 98 தோத்தாரு, 99 ஜெயித்தாரு, 2001 தோத்தாரு, 2004 ஜெயித்தாரு, 2006 ஜெயித்தாரு. அப்போ வெற்றிக்கும் தோல்விக்கும் இந்த ஸ்டாலினும் அந்த குடும்ப அரசியலோ வந்து பெரிய இம்பாக்ட் பண்ணலை. மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் ஒரு தேர்தல் முடிவாகும் போது குடும்ப அரசியலுங்கிறத ஒரு குற்றச்சாட்டாட்டு ஆல்ரெடி திமுகவுக்கு எதிரானவங்க திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஓட்டர்ஸ் மத்தியில் இது வந்து பாசிட்டிவாட்டோ நெகட்டிவாட்டோ எந்த ஒரு தாக்கத்தையும் பெருசாக ஏற்படுத்தலைங்க தான் என்னோட கருத்து. ஸ்டாலினும் கலைஞருக்கு உட்பட்ட ஒரு ஆளாக இருந்து கட்சிக்கு உழைச்சாரு. உதயநிதியும் கலைஞருக்கு உட்பட்ட ஒரு ஆளாக இருந்து கட்சிக்கு உழைப்பாரே தவிர உன்னை உதயநிதியால் மிகப்பெரிய ப்ளஸ் வந்துட்டுன்னு நான் சொல்ல போகிறதில்ல, உதயநிதியால் மைனஸ் வந்துட்டுன்னு சொல்ல போகிறதில்ல. கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு திரைப்பட கலைஞர் எதிர்ப்பு இல்லை, பிராமின் இசைவளாளர் மாதிரி ஒரு எதிர்ப்போட்டு இல்லாத ஒரு சமூகம். அதனால் வந்து அதில் ஒன்றும் பெரிய நஷ்டம் திமுகவுக்கு வரும்னு நான் பார்க்கவே இல்லை. அதே போல் லாபமும் ஒரு மற்ற கட்சிக்கு உதயநிதி கிட்ட பதவி பெறுவதற்காக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் அதுல வந்து அவர் ஒரு மிகப்பெரிய அதிகார மையமா இருக்காரு. இப்ப அமைச்சராலாம் ஆகும்போது இன்னும் அவருடைய செல்வாக்கு கண்டிப்பா இருக்கும். சீயிங் இஸ் பிலீவிங்கிற மாதிரி யதார்த்தமா அதிகார மையமா இருந்தது, மந்திரி ஆகி அதை மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லையே. சீஃப் மினிஸ்டருக்கு மகன், அவர் சொல்றக்கூடிய அளவுக்கு பதவியை மேலாம் பதவி வர்றதுக்கோ முக்கியத்துவம் பெறுவதுக்கோ பதவியை காப்பாற்றுறதுக்கோ அவர் தேவைன்னு சொல்லும்போது அந்த கட்சியில் இருக்கிறவங்க அவரை புகழ்றாங்க. ஏற்கனவே புகழ்ந்தாங்க, மந்திரி ஆனா இன்னும் போலதான் செய்வாங்க. அது இயல்பா தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எதிரான ஒரு குட்டி வைப் வந்து திமுகலயே இருக்கு, அது ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுதுல சார். நிச்சயமா இப்ப ஆல்ரெடி அண்ணாமலை அவர்களே சொல்றாரு, ஏற்கனவே சொல்லியிருக்காரு, உதயநிதி வேணா அமைச்சராக்கி பாருங்க, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஷிண்டே உருவாகிறாருன்னா சொல்றாருல்ல. இல்ல, அது அண்ணாமலை வந்து ஒரு ஹைப்புக்காகவும் தன்னோட கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் சொல்றாரே தவிர
அது அதற்கான கால சூழ்நிலை இல்லை. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அண்ணாமலை பாஜக தலைவர் ஆனதுமே பொறுக்க முடியாமல் பாஜக கூட்டணியை தட்டி விட்டுலாம். அண்ணாமலை எங்கே வளர்ந்துருவாரோ, அவர் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஆள், அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வாலண்டியர்டேட் ஆனவர், நம்ம கம்யூனிட்டியிலே நம்ம வந்து பெட்ரையல் பண்ணி வந்ததுன்னு சொல்லும்போது கம்யூனிட்டிக்குள்ளே அண்ணாமலை யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வளர்ந்துருவாரோன்னு எடப்பாடி நினச்சி அந்த கூட்டணியை காலி பண்ணலாங்கிற அளவுக்கு போயிட்டுருக்காரு. அண்ணாமலைக்கு தெரியுமோ என்னவோ தெரியல, தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேன் மேனேஜ் தெரிஞ்சவர், நான் ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வளர்ந்து வர்றத எடப்பாடியும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் எப்படி தாங்குவார், தாங்க மாட்டார், வெளியே நடிப்பாருங்கிறது அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்காது. நம்ம ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறோம், அண்ணாமலை பேர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. இவர் சிவன் மலை, ஏழு மலை, சென்னி மலைன்னு அண்ணாமலையை ரொம்ப ஸ்கேன் ரெக்கார்டு கொடுத்து பேசினவர் தான். ஏதோ வாய் தவறி சொல்கிறார், வாய் தவறி சொல்லலை. அண்ணாமலைக்குள்ள இமேஜ் அவர் பொறுக்க முடியாமல் சொன்னதாட்டு நான் கருதுறேன். எனிவே இப்போ இந்த இடத்துக்குள்ள என்ன வருது, அண்ணாமலை ஒரு சக்தி, எடப்பாடி பழனிசாமி ஒரு சக்தி, ஓ பன்னீர்செல்வம் ஒரு சக்தி, நாம் தமிழர் சீமான் ஒரு சக்தி. இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் சீமான் திமுக மெட்டீரியலாக பல இஷ்யூவில் அடிக்கிறாரு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு அதை எடுக்காமல் சமநீதி பேச உங்களுக்கு அருகதை இல்லைங்கிறாரு. சமநீதி கட்சியை சீமான் வந்து கரெக்டாக ஒரு எதிர்கட்சி அரசியல் பண்ணுறாரு, இது எடப்பாடி பழனிசாமி பண்ணலை. பஞ்சமி நிலம் பறைய சமூகங்களுக்கு வந்து நிலத்தை வந்து மற்றவங்க அபகரிச்சிருக்காங்க, பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுங்கன்னு சீமான் பேசுகிறாரு, எடப்பாடி பழனிசாமியை வேற யாரும் பேசலை. அடுத்தபடியாக முஸ்லீம் சிறை கைதிகளை விடுதலை பண்ணணும்னு சொன்னீங்க, ஏன் பண்ணலைன்னு கேட்குறாரு. இந்த மூணு இஷ்யூ மட்டுமில்லை, இன்னும் பல இஷ்யூ, சமஸ்கிருதம், இதில் பன்னீர்செல்வத்துக்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க, மனுஷனை மனுஷனை தூக்கக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி கிட்டையும் அண்ணாமலையிட்டையும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கன்னு சீமானை அடிச்சுட்டு இருக்கிறாரு. சீமானுக்கு வந்து பெரிய ஊடக வெளிச்சம் இல்லை. பட் நம்ம வந்து கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டாலினை வந்து தெளிவாக வந்து இஷ்யூ பேஸ்டாக சீமான் அடிச்சுட்டு இருக்காருங்கிறதே நம்ம சொல்கிறோம். ஆக டோட்டலாக யாரெல்லாம் அடிக்கிறாப்பில், அண்ணாமலை அரசு இது சம்மந்தமாக மத்திய அரசு அதிகாரத்தில் அடிக்கிறாரு, அதிமுக முன்னாள் முதலமைச்சர் முறையில் எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறாரு, சான்ஸ்கிரிட் அந்த டீன் வந்து ஒரு அகமுடையார் முக்கலத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்னால பன்னீர் அடிக்கிறாரு, உடனே ரீஇன்ஸ்டேட் பண்ணி கொடுக்குறாரு மு க ஸ்டாலின். எல்லாம் தரவோட தான் நான் சொல்கிறேன், கண்ண மூடிட்டு ஒரு விஷயங்களை இவர் கே பி முனிசாமி பேசுகிற மாதிரிலாம் நம்ம அரத பழசான ஸ்டாலின் எதிர்ப்பு திமுக எதிர்ப்புங்கிற இத்து போன ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம பார்க்கல. இஷ்யூ பேஸ்டாக எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்குது. நிச்சயமாக ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் விஷயத்தில் ஹைலைட் பண்ணாதது கூட ஸ்டாலினுக்கு ஒரு சாதகமான விஷயம்தான். நம்ம காலே ஸ்பேட் இஸ் ஸ்பேட். அதே வேளையில் ஸ்டாலினுக்கு இன்னும் சாதகம் என்னென்னா, சீமான் எதிர்ப்பிலே பிற மொழியாளர்கள் ஸ்டாலின்கிட்ட கன்சால்டேட் ஆகிறாங்க. மதுரையில் வந்து சௌராஷ்டிரா கம்யூனிட்டியை வந்து ஸ்டாலின் பின்னாடி போகிறாங்க. இதுவரை அவங்க திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னே சீமானுக்கு பின்னாடி சில அக்ரெசிவ் கம்யூனிட்டிகள், அகமுடையார் போன்ற கம்யூனிட்டிகளும் நாம் தமிழர்னு பெருசாக திரள்றது அவங்கள ரேட்டில் பண்ணியிருக்கு. அவங்க வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாக ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக வராங்க முத முதன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழர் எதிர்ப்புலையும் திமுக கழகத்துக்கு வந்து 10-13% பிற மொழியாளர்கள் வர்றாங்க. அனுகூல சத்ருவா சீமான் இருக்கிறாரு ஒரு வகையில் ஸ்டாலினுக்கு. அடுத்தால பாஜக எதிர்ப்பில் 13% கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அண்ணாமலை எதுக்க எதுக்க இந்த ஓட்டு கன்சால்டேட் ஆகும்னு ஸ்டாலின் கணக்கு போடுவார். அடுத்தால டாக்டர் ராமதாஸ் எதிராக திருமாவளவன் கேட்லிஸ்ட் போல் சாட்டு 13% பரையர் சமூக வாக்குகளை திமுக கன்சால்டேட் பண்ணி கொடுக்குறாப்பில். பை டிஃபால்ட் ஆர் அரசியல் சூழ்நிலை அந்த ஸ்டாலின் வந்து நுணுக்கமாக விஷயங்களை கையாள்றது. அர்க்கனரில் டெபாசிட் இழந்த ஸ்டாலின் தான் மிகப்பெரிய வெற்றியை 2019 பெற்றார். அப்போ அந்த டெபாசிட் இழந்ததும் அவர் பரிதவிக்கலை, இந்த அலையன்ஸை அப்படியே வச்சுக்கிடணும்னு இன்டாக்டாக வச்சு அந்த அலையன்ஸ் மூலமாக அவர் முதல் ரவுண்டு பெற்றது மைனாரிட்டி கன்சல்டேஷன், பரைய சமூக கன்சல்டேஷன். இப்போ நாம் தமிழர் வைப்ரண்டாக வட மாநிலத்தவருக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது அதுன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் உள்ள பிற மொழியாளர்கள்லாம் திமுக பின்னாடி கன்சல்டேட் ஆகிறாங்க. ஸோ மூணு கன்சல்டேஷனை திமுக எடுத்துகிட்டு இருக்கிறாப்பில் எதிரணியில் வந்து ட்ரெடிஷ்னல் எதிர்ப்புன்னு அமைப்பை வச்சுட்டு 62 எம்எல்ஏக்களை வச்சுட்டு எடப்பாடி நிற்கிறாரு. அவர் வந்து ரெட்டை தலைமையாக காஸ்ட் நியூட்ரலுங்கிற லெவலில் ரெட்டையில் ஒரே இலை எடப்பாடி ஒரே இலை பன்னீர்செல்வம்ங்கிற நிலைவை மாற்றி ஒரு ஜாதிக்குள்ளே அவர் போகிறாரு. இன்னொரு ஜாதிக்குள்ளே நின்று பன்னீர்செல்வம் எழுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ நாம் தமிழர் சீமானம் சொன்னோம், பாஜக எதிர்ப்பு சொன்னோம், இப்படி ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறது பல வேற சுக்கு நூறா உடஞ்சு கிடைக்கும் போது இல்லை. இப்போ அவருக்கு என்ன என்ன பண்ணிட்டாருன்னு இப்போ வாய்ப்பு கொடுக்குறாங்க. எதில் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, இளைஞர் அணி செயலாளராக வாய்ப்பு கொடுத்தது, என்ன ப்ரூஃப் பண்ணாரு, சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினராக என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்காருங்கிற கேள்விகளை தொடர்ந்து பத்திரிகைகளில் திமுகவுக்கு பல விஷயங்கள் ஆதரவான நிலைப்பாடு எடுத்த ஆர்கே உள்ளிட்டவர்களே கேட்குறாங்கல்ல. நிச்சயமாக ஆர்கேயோட கேள்வி, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியாயங்கள் இருக்குது. என்னோட கேள்வி என்னோட அப்சர்வேஷன்னா, அது ஸ்டாலின் பார்ட்டி, நான் என்றைக்குமே அது ஸ்டாலின் பார்ட்டின்னு ஒத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். அங்கே சமூக நீதியெலாம் பேசக்கூடாது, சமூக நீதி பேசலாமே. சமூக நீதிங்கிற புள்ளியில் வந்து பல விஷயங்கள் பேசும்போது ஸ்டாலின் ஓரளவு அட்ரஸ் பண்ணுறார். நான் சமூக நீதி நான் பேசக்கூடிய பல புள்ளிகளுக்கு ஸ்டாலின் ஓரளவு அட்ரஸ் பண்ணுறார். வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குதா, உதயநிதிக்கு மட்டும்தானே கிடைக்குதுன்னு கேட்குறாங்கல்ல. நிச்சயமாக அது அப்படி தான் இருக்க முடியும். கலைஞரே வந்து ஸ்டாலினை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்றி விட்டார். இது முழுக்க ஸ்டாலின் கண்ட்ரோலில் உள்ள கட்சிங்கிறனால ஸ்டாலின் அதை பண்ணுறார்.
நிச்சயமாக அதில் நான் மாறுபட்ட கருத்துக்கு நான் வரவே இல்லைனா உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே எப்படி அது அவுட் அண்ட் அவுட் ஸ்டாலின் கட்சியாக மாறிச்சுங்கிறது. ஸ்டாலின் கட்சியாக எப்படி மாறுச்சுங்கிறத சொன்னீங்க. உடனடியாக வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறதுக்கு அப்போ வந்து அப்புறம் எப்படி நான் வந்து ஒரு உழைச்சி உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறேன், எனக்கு எப்படி அந்த பார்ட்டி அதிகமாக வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு சாமானிய தொண்டை நினைக்கலாம்ல. அந்த கட்சியில் யாரும் அப்படி நினைக்கல. உதயநிதியை பிடிச்சி ஒரு பொசிஷனுக்கு வந்தால் போதுன்னு தான் நினைக்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை மீறி நம்ம ஏன் பேச வேண்டியது இருக்குது? இதுதான் யதார்த்தம். கப்ஸ் அண்ட் லிப்ஸ் தெரார் சோ மெனி ஸ்லிப்ஸுங்கிற பாயிண்டே நான் தான் சொல்கிறேன். நீங்கள் அது உங்களுக்கு இன்புட் இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த புள்ளியிலே நான் வந்து ரிசர்வ் பண்ணிட்டு தான் நான் பேசுகிறேன். பட் இன்னைக்குள்ள யதார்த்தம் உதயநிதியை புகழ்ந்தால் பதவி கிடைக்கும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுதான் அந்த கட்சியோட தன்மையாக இருக்குது. அமைச்சராகவே இல்லாத போது உதயநிதியை புகழ்ந்தால் பதவி கிடைக்கும்னு நினைக்கிறவங்க அமைச்சரானால் இன்னும் அவருக்கு கண்டிப்பாக போல தான் செய்வாங்க. இதுதான் ஆர்டர் ஆஃப் த டே. அந்த கட்சியோட தன்மை இதுதான். நம்ம இந்த தன்மையில் தான் அந்த கட்சி இருக்குன்னு சொல்லிட்டு தானே நம்ம பண்ணுறோம். நம்ம அண்ணா காலத்து திமுக மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு அதை பண்ணலையே. தொடர்ந்து உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் ஒரு ஒரு கோல்டு வார் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல சார். இப்படி ஒரு உதயநிதிக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கும்போது அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, என்ன நடக்கும்? நிச்சயமா கனிமொழிக்கும் ஸ்டாலின் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண தான் செய்தார். துணை பொதுச்செயலாளர் கொடுத்தாரு. அதில் வந்து அந்த இடத்த இது வெள்ளக்கோயில் சாமிநாதன் கொடுப்பான்னு சொன்னாங்க. அப்படி பண்ணலை. வெள்ளாளக்குன்ற சம்மந்தத்தை சேர்ந்த முடக்குறி சுப்புலட்சுமி ராஜினாமா பண்ண பதவிங்கிறனால வெள்ளக்கோயில் சாமிநாதனுக்கு தான் போகும், கனிமொழி கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அப்படி பண்ணலை. கனிமொழியோட சேர்த்து இன்னும் மூணு நாலு பேரை போட்டு கனிமொழியை டம்மி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லை. அப்போ கலைஞருக்க மகள் தனக்கு வேல்யூ அடிஷனாக, கலைஞருக்கே வேல்யூ அடிஷனாக இருந்தவங்க தனக்கும் வேல்யூ அடிஷனாக கனிமொழி இருக்கிறாங்க. கனிமொழியை ஒரு பெரிய பவராக பயன்படுத்தி இவங்க ஜெயலலிதா அம்மையாரே வந்து நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து நாலு பேரை ராஜ்யசபா போட்டாங்கன்னா இவங்களை வந்து ஒரு பவராக ஜெயலலிதா அம்மையாரே பயன்படுத்தி தான் அதை கன்சிடர் பண்ணி தான் அதை எதிர்கொள்கிறதுக்கு தான் விஜிலா சத்யானந்த், கிறிஸ்தவ வெள்ளாளர், சசிகலா புஷ்பா, இந்து நாடார், தென் சின்னத்துறை, தேவேந்திர குல வேளாளர், அவருக்கு வேறு சிக்கலாகி அது மெட்டீரியலைஸ் ஆகலை. அடுத்தால வந்து முத்துக்கருப்பன், மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், ஜானகணியில் இருந்தவர், என்னோட நண்பர். இப்படி ஒரு நாலு பேரை அந்த இடத்துக்குள்ளே அவங்க போடுறாங்கன்னா கனிமொழியை பெரிய போல்சாட்டு வந்து ஜெயலலிதா அம்மையாரே கருதுனாங்க, கலைஞருக்கு வேல்யூ அடிஷனாக இருந்தாங்க, ஸ்டாலினுக்கு வேல்யூ அடிஷனாக இருக்காங்கங்கிறது உண்மைதான். அவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் ஆகிட்டு துணை பொதுச் செயலாளர் பதவிங்கிறத கொடுக்க தான் செய்கிறாங்க. டெல்லியில் அவங்களுக்குள்ள உரிய மரியாதை தான் கொடுக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக விமர்சனம் வச்சா ஸ்டாலின் சந்தோஷப்படுவாருங்கிற எண்ணத்தில் சிலர் பண்ணும்போது ஸ்டாலின் அவங்களுக்கே நோஸ் கட்டு கொடுத்து யார் நினச்சிங்க கலைஞருக்க மகள்ங்கிற லெவலில் தான் கனிமொழியை அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. கனிமொழி ஒரு நல்ல வெல் பிளேஸாக தான் வச்சுருக்காங்க. அதில் பண்ணுறாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. நம்ம இல்லைன்னு சொல்லலையே. அந்த இடத்துல கனிமொழி உதயநிதியை பேலன்சிங் பண்ணி தான் ஸ்டாலின் போயிட்டு இருக்கிற துறை மாற்றங்கள். இப்போ அவருக்கு வந்து சில முக்கியமான துறைகள் கொடுக்கப்படதா இருக்கு. முக்கியமாக சிறப்பு செயல்கள் அமலாக்கத்துறை, இன்னொன்று இளைஞர் நலன், அப்புறம் விளையாட்டுத்துறை. இந்த துறைகள்லாம் கொடுக்கப்படுது. இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் சார்? இளைஞர் நலன், விளையாட்டுத்துறைன்னு சொல்லும்போது சீமான் முன்னாடி இளைஞர்கள் போகிறாங்க. ஒரு நடிகர் கமலஹாசன் முன்னாடி இளைஞர்கள் நின்னாங்க. தினகரன் முன்னாடி இளைஞர்கள் ஆர்கே நகரில் நின்று வெற்றி கொடுத்தாங்க. அப்போ இளைஞர்களோட பொலிட்டிக்கல் பார்வை வந்து ட்ரெடிஷ்னல் கட்சிகள், போரடித்த கட்சிகளை தாண்டி புதுசாக வித்தியாசமாக சொல்லக்கூடியவங்க மத்தியில் இளைஞர்கள் வர்றாங்கன்னா அந்த இளைஞர்கள் வந்து திமுக சைடும் தெளிவாக வரணுங்கிறதுல உதயநிதி அவங்க அதற்கான ஒரு ஆயுதம் மட்டும் பயன்படுத்தலாமே. வேற அதில் வேற ஏதாவது மினிஸ்டர்ஸில் சில பேரை மாற்றப்பட போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மினிஸ்டர்ஸில் என்னை பொறுத்தளவில் திமுக தலைவர்களில் கலைஞர் பார்வையோட ஸ்டாலின் பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஒரு கிளைண்ட்ஸை, எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸை ஒரே நாளில் தூக்கி போட்டுற முடியாது ஒரு ஒரு எந்த கம்பெனிக்கும். ஆனால் அதே டைமில் நியூ கிளைண்ட்ஸை பிடிச்சி நாம் தமிழர் போன்றவங்களாம் வராங்க. பறையர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது தான் பொது தொகுதிகளில் ஆதி தமிழர்கள், இது பஞ்சமி நல மீட்பு, அந்த இதெல்லாம் வந்து நாம் தமிழர் போன்றவங்களாம் நியூ கிளைண்ட்ஸு. அதாவது நியூ கிளைண்ட்ஸ் மீன்ஸு வேறு எந்த கட்சிக்குள்ளேயும் பவர்ஃபுல்லாக இல்லாத 100% கம்யூனிட்டிகளை நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்து ஹெவியாக பிடிச்சி வராங்க. அதை டார்கெட் பண்ணுறாங்க. அதோடய விளைவு 2024 எப்படி இருக்குங்கிறத சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம். நம்ம அதை பார்த்து தான் உணரணும். அதை வந்து ஸ்டாலினும் உணர்றார். அதை உணர்ந்துக்கிட்டு அதுக்குள்ளே சில மாற்றங்களை அவர் பண்ணுவார் நம்புகிறேன். குறிப்பாக வந்து டைரக்ட் எலெக்ஷன் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு வச்சுருந்தா நாம் தமிழர் கட்சி அவங்க அவங்களுக்குள்ள ஒரே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, பெரிய ஆயுதம் சோஷியல் இன்ஜினியரிங் தான். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓப்பன் தொகுதிகள்லேயே நிறைய தேவேந்திரர்கள் பறையர் சமூகத்தை கொண்டு நிறுத்தியிருப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து அரசியலில் அதிகாரம் இல்லாத இந்த தரப்புக்கு நாங்கள் வந்தால் தான், வேலுப்பள்ளி பிரபாரணி மேஜில் நாங்கள் வந்தால் தான் அதிகாரம் தர முடியுங்கிறத ஒரு ஃபோக்கஸாக உண்டு. நியூ கிளைண்ட்ஸு இதுவரை பொலிட்டிக்கல் பவரை என்ஜாய் பண்ணவங்களுக்கு நான் பொலிட்டிக்கல் பவரை கொடுக்குறேன், முத்தரையர், யாதவர், தேவேந்திரர், பறையருங்கிற ஒரு போல்ஸை எடுப்பாங்கன்னு சொல்லும்போது திமுக வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்
டைரக்ஷனை கொண்டு வந்தாங்க. இன்டைரக்ஷனை கொண்டு வந்தது மட்டுமில்லை, சென்னை மேயர் ஆட்டு ஒரு ஆதி தமிழரை வந்து ஆதி திராவிடர் ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டியை வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது வந்து ஸ்டாலினுக்கும் என்ன நடந்துட்டு இருக்குது என்ன கோயிங் ஆனுங்கிறது தெரியும். சப்போஸ் அதை கில்லிங் இன் சைலன்ஸ் ஸ்டாலின் பண்ணினாலும் கூட ஹி நோஸ் இட் வெரி வெல். சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தான் புரிஞ்சுக்கணும். சீனியர் லீடர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பவர் பாலிட்டிக்ஸ் ஸ்டாலின்கிட்ட பண்ணி யாருமே சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு ஒன்றும் ஸ்டாலின்கிட்ட இது பண்ணலை. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் இருந்து கட்சி இன்டாக்டாக இருந்து அதிகாரம் ஓடிட்டு இருக்குன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் அதில் முடிஞ்சு போகுது. இதை தாண்டி ஆஸ்பயர் பண்ணலை. வைகோ மாதிரி தலைவராகிறதுக்கெல்லாம் ஆஸ்பயர் பண்ணதுக்கு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த கொஸ்டின் வராது. தங்கள் பொசிஷன், தங்கள் ஆளுமை, தங்கள் மாவட்டம், தங்கள் ஏரியாவில் தாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜியை வந்து கொங்கு மண்டலத்தில் கலைஞர் மாதிரி வந்து டிஃபீட்டை ஒத்துக்கல. கலைஞர் அக்செப்டட் ட்ரீட், பிரிசனர் ஆஃப் பாஸ்ட். கலைஞர் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கலைஞர் பிரிசனர் ஆஃப் பாஸ்ட். அரசியலில் நிறைய பிளண்டர் பண்ணார். ராமதாஸுக்கு இடஒதுக்கீட்டையும் கொடுத்துட்டு போல்ஸ் ஆட்டம் ஆக விட்டார். ஆண்டி காமராஜ் ஓட்டை வாங்கிக்கிட்டு நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு தப்பாக அரசியல் பண்ணார். இந்த மாதிரி அவர் தப்பாக அரசியல் பண்ணது ஆயிரம் என்னால் ஆதாரத்தோடு சொல்ல முடியும். அது சமசு யார் வந்து வேணாலும் ஏன்ட உட்காருங்க, உங்கள் முன்னாடி உட்கார சொல்லுங்கள். கலைஞருக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரை நான் புட்டு புட்டுன்னு வைக்கிறேன். தோல்வி மனப்பான்மை, ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர், சமூக நீதி உரையாடலாக பண்ணினது எல்லாத்தையும் நான் ஆதாரத்தோடு சொன்னேன். யாரை வேணாலும் கூப்பிடுங்க, உட்கார வைக்க நான் ரெடியாக இருக்கிறேன். பட் ஸ்டாலின் அதிலிருந்து தவறுகளில் பாடம் படிச்சுட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. இப்போ கொங்கு மண்டலத்தில் வந்து தோல்வியை ஒத்துட்டு போகக்கூடாது, கொங்கு மண்டலத்தையும் தூக்கணுங்கிற லெவலில் இவர் முத்துசாமி அவர் பழைய எம்ஜிஆருக்கு ஆள், அவருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்கிறார். அதிமுகலேருந்து வந்தவர் தான் வில்லக்கோயில் சாமிநாதன், இவருக்கு ஆள், திமுக அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. சக்கரபாணி தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஒரு, இங்கே தோத்தாலும் வெற்றி பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு திண்டுக்கல் பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரம், ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கிறாரு. இப்போ செந்தில் பாலாஜி பெரிய ஆர்கனைசர், ஜெயலலிதா 2014 ஜெயலலிதா அவ்வளோத்தையும் தூக்கணுங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்து கரூரில் பெரிய கூட்டம் போட்டவர், ஆர்கே நகரில் கூட்டம் போட்டது எப்படி பண்ணுவார் என்ன பண்ணுவார் நமக்கு தெரிஞ்சது தான். அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் இருந்தார். வாட் எவர் மேபி, கொங்கு மண்டலத்தில் எனக்கு வந்து ஒரு யங் எனர்ஜெட்டிக் விளையாட கொண்டு ஃபேஸ் வேணும், எடப்பாடி எனக்கு கவுண்டர் பண்ணி ஆகணும், நான் வந்து கலைஞர் மாதிரி கொங்கு மண்டலத்தில் தோத்தவன்னு விட்டுட்டு போக முடியாது. அப்படி கலைஞர் விட்டுட்டு போய் பிரிசனராக பாஸ்டாக இருந்தனால தான் 2016 வந்து ஜெயலலிதா புத்திசாலித்தனத்திலும் தன்னுடைய அனுபவத்திலையும் வந்து பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸில் வந்து வெள்ளாள கவுண்டர் முக்கலத்தோர்னு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் பண்ணி அதை கலைஞர் கவுண்டர் பண்ணதுக்கு வன்னியர் முத்திரையர்னு பண்ணுங்கன்னு சொல்லியும் கலைஞர் வந்து கடந்த காலத்தின் கைதியாட்டு அந்த 71 இருந்து அரசியல் பண்ணதோட சூழ்நிலையில் ஒரு பிரச்சனையில் ஜெயலலிதா ஜெயித்தாங்க. இந்த தவறுகளெல்லாம் பாடம் படிச்சுட்டு ஸ்டாலின் வந்து எஃபெக்டிவாக வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கவங்க நம்ம ஸ்டாலின் கிட்ட நம்ம இடத்த காப்பாற்றினா போதும்னு தான் நெஹ்ருவும் செந்தில் பாலாஜியும் எல்லாரும் நம்ம இடத்தை காப்பாத்திட்டு இதுக்கு மேல நம்ம ஸ்டாலினுக்கு ஒர்க் பண்ணி பெட்டரா ஸ்டாலின் ஒரு குட்வில் வாங்கணும் நினைக்காங்களே தவிர யாரும் வைகோ மாதிரி வந்து லீடர் ஆகணும் இதாகணும் ஆஸ்பயர் பண்ணதுக்கு யாரும் இல்லைங்கிறது யதார்த்த உண்மை. ஓகே, அமைச்சரா உதயநிதி அவர்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பரப்புரைக்கு போகும்போது அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கும், இன்னும் வரவேற்பு அதிகமா இருக்கும் நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனோட வெற்றி வெறும் உதயநிதி மட்டுமே இல்லைங்க, இல்ல அமைச்சரா போகும்போது திமுக அது பெனிஃபிட்டா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்லையான்னு? நிச்சயமா மைனஸ் இல்ல, அவர் போகும்போது ஒரு கூட்டம் வராங்க, அவரை நம்பி ஒரு கூட்டம் வருது. திமுகவில் ட்ரெடிஷனலா இருக்கவங்களை தாண்டி உதயநிதியை பிடிச்சி ஒரு ரெண்டு பதவிக்கு வந்துடலான்னு நாலு ஆள் உள்ள வாராப்புல, இதெல்லாம் பிளஸ் தான் நான் சொல்றேன். மேலும் ஜாதிய ரீதியாட்டம் அவருக்கு மைனஸ் இல்லை, ஸோ அது பிளஸ் தான். பட் பார்லிமெண்ட் தேர்தல் வெற்றி வந்து ஸ்டாலினை நம்பி இருக்கு, ஸ்டாலின் அமைக்கிற அணியை நம்பி இருக்குது. திமுக அண்ணாமலைன்னே கூட சிலர் பேசுவாங்க, பேசும்போது அது யாருக்கு பலனா அமையுங்கிறதெல்லாம் ஆர்கே நம்மளுடைய நேர்காணல்ல கேட்கிறாரு. அண்ணாமலை இன்னும் பொசிஷனே ஆகலைங்க. அண்ணாமலை தமிழிசை பொன்னாரோட நல்லா பிரசிடென்ட் தான், அது எனக்கு முழு முழுக்க நல்லா பண்ணுறாரு. மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷனாக இருக்காரு. சி இஸ் பீயிங் ஏ வேல்யூ அடிஷன் டு மோடி. ஐ அப்ரிஷியேட் அண்ணாமலை. பட் அண்ணாமலை வந்து இன்னும் பொசிஷனிங்கே ஆகல. அண்ணாமலை பொசிஷன் வந்து பிரசிடென்ட் பார்ட்டியில் சிறப்பாக பண்ணுறாரு. பொசிஷனிங் ஆகணுமா அண்ணாமலை? அண்ணாமலை வந்து நாங்கள் தனிச்சு நிற்க போகிறோங்கிற இதை வந்து தெளிவாக பண்ணிட்டுனா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தான் பண்ணுறாரு. இன்றைக்கி பிபி துரைசாமி வந்து 1/3 சீட்டு குறையாமல் இருப்போங்கன்றெல்லாம் பேசியிருக்கிறாரு, பரவாயில்ல, அது கொஞ்சம் நல்லா தான் போகுது. ஒரு இடத்துல அண்ணாமலை வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இதை பண்ணார். அதை கூட நான் வந்து அவர் எடப்பாடியை லாக் பண்ணக்கு தான் பண்ணுறாருங்கிற அந்த கருத்தை சொன்னேன். வானதி சீனிவாசன் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் நிற்கிறாங்க, அது கூட லாக் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாங்கிறத நம்ம சொல்றோம். பட் அந்த இடத்துக்குள்ள வந்து அவங்க கிளியர் கட்டா அதை பண்ணினாதானே அதை நம்ம அதுக்குள்ள சொல்ல முடியும். மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷன் அண்ணாமலைங்கிறதுல நம்ம வி ஆர் ஹாப்பி. பட் அந்த பொசிஷனிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நாம் தமிழர் சீமான் 7% வச்சுட்டு 37% பிளஸ் 8% இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இணையாட்டு நான் சுயம்பா வந்தவன், ஸ்டாலின் வந்து கலைஞருக்க மகன்னு வந்தவர்னு கிளீனாக பொசிஷன் பண்ணுறாரு. எனக்கு வேலுப்பிள்ளை பிரபாரண தமிழினத்தின் தலைவர் நிறுவனம், அது கலைஞர் இல்லைன்னு பொசிஷன் பண்ணுறாரு. ரெண்டாவது பாஜக என்ன ஓட்டு வாங்கியிருக்கு? 4 MLA வச்சிருக்காங்க. 4 MLA முக்கியமா, ஓட்டு முக்கியமா? ரெண்டுமே முக்கியம் தானே சார். ரெண்டு எப்படி முக்கியம்? ஓட்டு தான் முக்கியம். திமுக 1 MLA இருந்து ஆட்சிக்கு வந்தது.
ஜெயலலிதா நாலு எம்எல்ஏ இருந்தாங்க ஆட்சிக்கு வந்தாங்க, பாமகவும் நாலு எம்எல்ஏல இருந்தாங்க, அவங்க ஆட்சிக்கு வர முடியல. ஓட்டு தான் முக்கியம். அந்த ஓட்டு அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை, 7% வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி தானே நான் சொல்கிறேன். 7% இருக்கிறவர் 37%க்கு எதிராக பொசிஷன் பண்ணுறாரு. அப்பவும் பாஜகவும் பொசிஷன் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, நம்மளும் அதை தான் எதிர்பார்க்கோம். அப்போ அமித்ஷாவும் அதை தான் எதிர்பார்க்குறாரு, வெற்றிடம் இருக்குது பொசிஷன் பண்ணணும் தான் எதிர்பார்க்குறாப்பில். அதில் கொஞ்சம் வானதி சீனிவாசன் மாதிரிலாம் கொஞ்சம் பிசுறு தட்டாமல் அந்த பொசிஷனை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஒரு இந்துத்துவ உணர்வு இருக்குது, நம்மளே அந்த உணர்வில் உள்ள ஆள் தான், அந்த இதுலேருந்து வந்தவங்க தான். அப்போ நம்ம அவங்க பொசிஷன் கரெக்டாக பண்ணிட்டோம்னாங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது, அது நம்ம அதை வந்து தெளிவாக சொல்லிட முடியும். அந்த பொசிஷனிங் பாஜகவில் வந்து கொஞ்சம் லூக்குவாமா இருக்குங்கிறதையும் நம்ம யதார்த்தத்தை மறந்து நம்ம ஒரு புள்ளியில பேச வேண்டாங்கிறதுக்காக தான் நான் பண்றேன். அவங்க பொசிஷன் பண்ண ஐ வில் பி தி ஹாப்பியஸ்ட் பர்சன். ஓகே, உதயநிதி அமைச்சராவது நான் பொசிஷன் பண்ணணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, அது ஓரளவு அந்த ஒரு ஒரு செலக்டிஸ் ஆட்டிடியூட்ல இருந்து அதை நோக்கி அந்த பொசிஷன் பண்ணக்கூடிய நோக்கி வராங்க. விபி துரைசாமி பேட்டி, கட்சி அலுவலகத்துக்குள்ள நடந்த இன்டோர் மீட்டிங்ல அண்ணாமலை பேசினதெல்லாம் அந்த பாசிட்டிவ் டோனை நோக்கி அந்த பொசிஷனிங்கை நோக்கி வருவாங்க. அந்த பொசிஷன் பண்ணுனா நம்ம அதை வந்து பெரிய அளவுக்கு சொல்லலாம், பொசிஷன் பண்ணணுங்கிறதா நம்ம நோக்கம். ஓகே, உதயநிதி அமைச்சராவது எந்த விதத்திலும் பலவீனமா அமையாது, பலமா அமைய வேணா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? நிச்சயமா பலவீனம் இல்லை, ஒரு சின்ன பிளஸ் தான். ஓகே, நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.